செய்திகளுக்காக பவித்ரா. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் கோவில் மற்றும் குடியிருப்பு பகுதியில் உள்ளதால் மதுபான பெரியர்கள் குடித்துவிட்டு பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சித்தானந்தா ஆலயத்திலிருந்து சுமார் 20 மேற்பட்டவர்கள் மதுபான கடை எதிரே பேரணியாக வந்து பின்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில செயலாளர் லெனின் துறை தலைமை தாங்கினார். தொழிற்சங்க மாநில செயலாளர் முத்து முன்னிலை வகித்தார். சோசியலிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். சித்தானந்தா கோவில் எதிரிலே புதிதாக திறக்கப்பட்டிருக்கிற மதுபான கடை ஒயின் ஷாப், அதேபோல் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளுக்கடை, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாராய கடை, இந்த மூன்று கடைகளும் ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம் இருக்கிறது, பின்னாலே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, பக்கத்திலே பாரம்பரியம் மிக்க ஒரு மிகப்பெரிய கோவில் இருக்கிறது. இந்த கோவிலுக்கு பெண்கள் வருகிறார்கள், அதே போல மிகப்பெரிய ஆட்கள் பெரிய மனிதர்கள்லாம் வருகிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் இன்றைக்கு குறுகிய பகுதியாக இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலமாக மாறக்கூடிய இந்த இடத்தில் சாராய கடை வைப்பதனால் சுற்றி இருக்கக்கூடிய நகர்கள் பாதிக்கப்படுகிறது. பெண்கள் நடக்க முடியவில்லை, குடித்துவிட்டு ரோடுகளிலே அம்மனமாக கிடக்கிறார்கள். இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு சென்று அரசுக்கு தகவல் கொடுத்தோம், கவர்னர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறோம், கலால்துறைக்கு தகவல் கொடுத்தோம், ஆனால் இன்று வரை மூடப்படவில்லை. இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு எச்சரிக்கையாக செய்கிறோம். இந்த கடையின் மூன்று சாராய கடை கள்ளுக்கடை ஒயின்ஷாப் மூன்றை அகற்றாவிட்டால் நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி தொடர் போராட்டம் என்பது நடத்துவதாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.